திரு ஷபீர், எப்படி பார்க்குறீங்க இந்த சர்ச்சைகளை? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பிரதமர் அவர்கள் அயல்நாட்டு பயணம் போகிறாரு அப்படின்னா 24 மணி நேரமும் தொலைக்காட்சிகளில் பிரதமர் போனார், பிரதமர் இவரை சந்தித்தார், பிரதமர் சிலிகான் வேலிக்கு போனார், பிரதமர் மார்க் சக்கர்பர்க்கை சந்தித்தார், பிரதமர் ட்விட்டருடைய சிஇஓவை சந்தித்தார் அப்படின்னு எல்லா விஷயங்களும் வந்து பரவலாக பேசப்படும். ஒரு பெரிய அளவுக்கு அது ஒரு இவெண்ட்டாகவே மாறிடும். முதல் முறையாக ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இவ்வளவு வரவேற்பு அயல் நாடுகளில் கிடைக்கிறது, குறிப்பாக அமெரிக்காவில் கிடைக்கிறது அப்படின்னும்போது பாஜகவுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு விதமான அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கிறதா பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியும் ராகுல் காந்தி போயிருக்காரு, கேம்பிரிட்ஜ் போயிருக்காரு, ஹார்வர்டில் போய் பேசியிருக்காரு. பட் ராகுல் காந்தியுடைய அங்கே பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு ஊடக விவாதம் கூட அது ஆகாது, ஊடகங்கள்லேயே வராது முதல்ல, அது ஒரு விவாதமாகவும் ஆகாது. ஏன்னா ராகுல் காந்தி பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து அவர் என்ன பெருசாக பேசிட போகிறாரு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் பிரதமரை விமர்சித்தால் இந்தியாவை விமர்சிப்பது, பாஜகவை விமர்சித்தால் இந்தியாவை விமர்சிப்பது, ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சித்தால் இந்தியாவை விமர்சிப்பது, பாஜகவுடைய கருத்துக்களை விமர்சித்தா அது வந்து இந்தியாவை விமர்சிப்பது அப்படின்ற அந்த கோணத்தில் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சுருக்குறாங்க. அப்படி கிடையாது, பாஜக இந்தியா கிடையாது. இந்தியா, அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் வேலையில்லா திண்டாட்டத்தை சந்திக்கின்றன, ஆனால் சீனாவில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை. உலகளாவிய உற்பத்தியில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்தியாவில் திறமைக்கு மரியாதை இல்லை. உற்பத்தி விவகாரத்தில் இந்தியாவால் சீனாவுடன் போட்டி போட முடியும். அதாவது எல்லாத்தையும் சீனாவை உயர்த்தி இந்தியாவை தாழ்த்தி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் கூட சொன்னார் நவ்னீத், அப்போ இதுக்கு ஒரு ஒரு பின்னணி இருக்குது, ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்குன்னு. இப்போ இதையெல்லாம் நம்ம ஏன் சந்தேகப்படக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் ஒப்பந்தத்தை கொண்டு வந்து பப்ளிக் டொமைனில் போட்டுட்டு அவர் விவாதிக்கலாம். அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு. அந்த ஒப்பந்தம் எங்கே இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் பார்த்துருக்கேன்னா தெரியல, நவநீதும் பார்த்துருக்க மாட்டார். ஆனால் நவநீது வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றாரு, அதான் சொல்கிறேன். அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கதை சொல்லுவாங்க, அதை வச்சு தான் வாட்ஸ்அப்பில் வந்து விவரங்களை சொல்லுவாங்க. ஒரு விஷயம், உங்களுக்கு இந்தியாவில் இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்ற கோணத்துல தான் அவர் பேசுறாரு. இது இந்தியாவிலேயே அவர் பேசியிருக்காரு, புதுசா போய் அங்க என்ன பேசிட்டாரு அப்படின்னு தான் நான் கேட்கறேன். வெளிநாட்டுல ராகுல் காந்தி, இல்ல இல்ல, ராகுல் காந்தி வெளிநாட்டுல போய் அமெரிக்கால போய் பேசினது அவரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசியிருக்காரு. அவர் வந்து பொதுவா ஒரு நிகழ்ச்சிகள்ல பேசும் போது கூட அவர் பாஜக வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு சக்தியாக இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் வந்து இந்த தேசத்தை துண்டாட நினைக்கிறது, இந்த தேசத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து ஈக்குவல்ஸ் கிடையாது அப்படின்னு நினைக்குது, ஒரு மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்குது அப்படின்லாம் வந்து அவர் தொடர்ந்து இங்க பேசிட்டு இருக்காரு. இதே தானே அங்க போய் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த கான்ஸ்டியூஷனை தூக்கி நான் வந்து பப்ளிக்ல காட்டும் போது மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஏன்னா பாஜகவுடைய அந்த எண்ணம் என்பது இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது, ஆகவே தான் மக்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள் அப்படின்ற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்றாரு. அப்ப ராகுல் காந்தி ஒரு இந்திய தலைவராக இருந்து கொண்டு, ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு, முதல் முறையா அவர் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்காரு, அந்த பதவியில் இருக்காரு, அவர் போய் வெளிநாட்டில் இந்தியர்கள் மத்தியில் பேசும்போது இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தானே பேசுவாரு. அது ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறாரா? இல்ல, உங்களுக்கு நினைவு இருக்கும், இதே மாதிரி ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள, என்னுடைய நினைவு சரினா கலிபோர்னியால நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் பேசி நாடாளுமன்றமே முடக்கப்பட்டது. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும், வெளிநாட்டில் போய் இந்தியாவை அவமதித்து விட்டார், அவமதித்து பேசி இருக்கிறார்னு. இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள மறுபடியும் இதே மாதிரியான ஒரு சர்ச்சை எழுது. அப்போ இதை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு விவாதமோ அல்லது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னும் போது இந்தியாவை பற்றி தானே பேசுறீங்க, இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பற்றி தான் பேசுறதுக்கு அவரை கூப்பிடுறாங்க. ராகுல் காந்தி அங்கே போய் வந்து இது மார்க்கெட்டிங்கை பற்றி பேசலையே அவரு. ராகுல் காந்தியை கூப்பிடுறதே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு அந்தஸ்து தான் கூப்பிடுறாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் டிபேட்ஸ் நடக்கும்,
இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவரையும் கூப்பிடுவாங்க, ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் கூப்பிடுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்திய தலைவர்களும் கூப்பிடுறாங்க. அங்கே போய் ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி எதிர்கருத்துக்களை முன் வச்சுக்கிறாங்க. சசி தரூர்லாம் போய் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அப்போ அந்த டிபேட்டில் போய் கலந்துக்கிட்டு அவர் அயல் நாளில் பேசினார் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு வாதத்தை அவர் முன் வைக்கிறார். இரண்டாவது உங்களுக்கு வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய விசிட் அப்படின்றது ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. சர்வதேச அளவில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துலேருந்து சில விஷயங்களை அவர் சொல்றாரு அப்படின்னா அது ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி பல வெளிநாட்டு பயணங்களுக்கு போயிருக்காரு, பல அரபு நாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு. அங்கே போகும்போது அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஷேக்கை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளுக்கெல்லாம் அவர் போகிறாரு. இந்தியாவில் இருக்கும்போது இங்கே வந்து மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பல மசூதிகள் மீது இங்கே வந்து பல சந்தர்ப்பங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏதாச்சும் ஒரு மசூதிக்கு போய் அவர் பார்த்துருக்காரா, தாக்குதல் நடந்த மசூதிக்கு? நான் என்ன கேட்குறேன், ஒரு இந்திய பிரதமராக அனைத்து தரப்பினருக்குமான பிரதமர் தானே அவர். அப்போ அந்த மசூதிகளுக்கு அவர் போய் பார்வையிட்டு இருக்காரா? எனக்கு தெரிஞ்சு அவர் போன ஒரே ஒரு இடம் அப்படின்னா அந்த போரா கம்யூனிட்டியுடைய இவெண்ட்டுக்கு போவார். அவங்க குஜராத்தில் வந்து அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னும்போது அந்த கம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்றதுக்காக அவர் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டு அதில் போவார். உங்களுக்கு இந்தியாவில் நீங்கள் வந்து அனைத்து தரப்பினருக்குமான ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது, அதை தான் வந்து ராகுல் காந்தி குவெஸ்டின் பண்ணுறாரு. அந்த ஒரு சித்தாந்தத்தை தான் ராகுல் காந்தி வந்து எதிர்க்கிறாரு. நீங்கள் அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களை ஒரு கேண்டிடேட் கூட நீங்கள் கொடுக்கலையே. நீங்கள் ஒரு கேண்டிடேட் கூட இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. நீங்கள் யூபியில் அங்கே சட்டமன்ற தேர்தலும் நடக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கிறது. நீங்கள் முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுப்பதில்லையே. அப்போ எல்லா விஷயங்கள்லையும் உங்களுடைய அஜெண்டா என்பது ஒன்று இருக்கிறது. அந்த அஜெண்டா இந்த தேசத்தை அது வந்து ஒரு துண்டாடுகிறது, மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும். அதை வந்து வேறு கோணத்தில் நீங்கள் அணுகிறீங்க அப்படின்னும் போது அதற்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜியில் ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படின்னும் போது ராகுல் காந்தி அதை பேசுகிறாரு. இன்னொரு விஷயம், உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 20 வருஷம் கூட எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை இவ்வளோ கடுமையாக பேசினது கிடையாது, ஆர்எஸ்எஸ் அட்டாக் பண்ணது கிடையாது. ராகுல் காந்தி அதை தொடர்ந்து 10 வருஷமாக கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்கு. பிரணாப் முகர்ஜி அந்த நிகழ்வுலேயே பங்கெடுத்தவர். பல காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தோட அவங்க வந்து கொஞ்சம் ஒன்றி இருப்பாங்க. ஓகே, ஆனால் ராகுல் காந்தி அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரெண்டாவது, இன்னைக்கு அஜெண்டாவை பிஜேபி தான் வந்து 10 ஆண்டுகளா செட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி அஜெண்டாவை செட் பண்றாரு. காஸ்ட் சென்சஸ் தொடர்பா பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காஸ்ட் சென்சஸுக்கு நாங்க வந்து தடை இல்லை, எங்களுக்கு அது ஏற்புடையதுதான், ஆனால் அதை நீங்க அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அரசியல் காரணங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து பாஜக பயன்படுத்தும், ஆனால் எதிர்கட்சிகள் அரசியல் காரணத்துக்காக எந்த விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடாது. காஸ்ட் சென்சஸ் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் டிமாண்டு, ஒரு சோஷியல் டிமாண்டு. அதுல அரசியலும் இருக்கும், அதுல சமூகம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும். அதை பாஜக வந்து அவங்களால அதை வந்து கடந்து போக முடியல. அப்போ இந்த இடங்களில் ராகுல் காந்தி வந்து பல விஷயங்களை அவர் வந்து செட் பண்ணுறாரு, ஒரு அஜெண்டாவை ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாரு அப்படின்னும் போது நேச்சுரலாகவே ஒரு பயம் என்பது ஏற்படுகிறது. அதுதான் இங்கே வெளிப்படுதுன்னு. இன்னொரு விஷயம், நீங்கள் மூட் ஆஃப் த நேஷன் சர்வே வருஷம் எடுப்பாங்க, இந்தியா டுடே வருஷத்தில் 2 வாட்டி எடுப்பாங்க. முதல் முறையாக ராகுல் காந்திக்கு வந்து பாயிண்ட்ஸ் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் மோடிக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மோடிக்கு காம்படிஷனாக அவர் எமர்ஜ் ஆயிட்டு வராரு அப்படின்றது ஆர்எஸ்எஸும் விரும்பவில்லை, பாஜகவும் விரும்பவில்லை. இதே சர்வதேச நாடுகள் எல்லாமே பார்க்குறாங்க. அதனால தான் ராகுல் காந்திக்கு ஒரு விதமான ஒரு அக்செப்டன்ஸ் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு அவரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவர் பேசுறத கேட்கறாங்க, அட்டென்ஷனோட கேட்கறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு பயம் என்பது ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஏதோ குறிக்கிற ரெண்டு பாயிண்டா மிஸ்டர் சபீருக்கு வந்து, ஒன்று வந்து இந்தியா டுடே ஆர்டிகல் டேட்டா இருக்க சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் பத்தி அவர் சொன்னாரு. சமீபத்தில் பார் கவுன்சிலுடைய தலைவர் வந்து இந்த மாதிரி இவர் கிரியேட்டிங் மாக்கரி அப்படின்னு கடுமையான கண்டனத்தை வச்சிருக்காரு அரசியல்வாதிகள் மேல. எல்லா கட்சி சார்பாகவும் சொல்றேன், இந்த புஸ்தகத்தை வச்சு கையில் எடுக்க உங்களுக்கு என்னன்றது முதல்ல தெரியுமா அப்படின்றதுக்கு. மூணாவது பாயிண்ட் வந்து இந்த கேஸ்ட் சென்டர்ஸ் பத்தி ரொம்ப அருமையா சொன்னாரு.
இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த காஸ்ட் சென்சஸ் இன்னும் ஏன் அவங்க வெளியிடாம இருக்காங்க? சார், கர்நாடகா ஒரு மாநிலம் சார், இந்தியாவுக்கே காஸ்ட் சென்சஸ் நடத்துங்க அப்படிங்கறது கோரிக்கை சார். நிதிஷ்குமார் வெளியிட்டு, நீங்க இந்தியாவுக்கே காஸ்ட் சென்சஸ் நடத்துங்க அப்படிங்கறது தான் கோரிக்கை. நீங்க அதை விட்டுட்டு கர்நாடகால நீங்க மகாராஷ்டிரால எப்படி பண்றீங்க? ஆட்சியில் இருக்கிறத வெளியே விடலாம். தவறான அதாவது ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க என்னன்னா, அந்த மோடி மீதான அந்த பயம் அப்படின்றது இந்தியர்களுக்கு அது போயிருச்சு. அந்த பயத்தை வச்சுதான் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த கண்ட்ரோல் இப்போ கிடையாது, இந்தியர்கள்லாம் வந்து அதை தாண்டி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 56 inch அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரங்கள்லாம் வந்து கடந்த கால வரலாறு, அது இனிமேல்ட்டு அதெல்லாம் இருக்காது, இனிமேல்ட்டு இந்தியா வந்து வேறு ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறது அப்படின்ற அந்த கருத்துக்கள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ அவரும் சொன்னார் பாஜக வேறு ஆர்எஸ்எஸ் வேறு, பாஜக வேறு, இல்லை பாஜக வேறு ஆர்எஸ்எஸ் வேறு கிடையாது, பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் ஆம், அது ஒரு அங்கம். ஆர்எஸ்எஸ் தான் வந்து பாஜகவுக்கான அந்த ஐடியாலஜி எல்லாத்தையும் ஃபவுண்டன் ஹெட், அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை தான் வந்து பாஜக வந்து அரசியல் ரீதியாக அதை அதை வந்து செயல்படுத்துறாங்க. அது தனிப்பட்ட உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்களுக்கு வந்து மோடி தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்டது ஆர்எஸ்எஸ் ஆல ஏத்துக்க முடியல. ஆர்எஸ்எஸ் விட நாங்கள் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு ஜே பி நட்டா சொன்னது ஆர்எஸ்எஸ் ஆல ஏத்துக்க முடியல, அதுதான் பிரச்சனை அங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களுடைய அஜெண்டால ஒருபோதும் அவங்க வந்து மாறி போயிட மாட்டாங்க. அவங்களுடைய அஜெண்டா அப்படின்றது ரொம்ப தெளிவானது. அந்த அஜெண்டாவில் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டாவில் மைனாரிட்டிஸ் எங்கே இருக்காங்க, தலித்கள் எங்கே இருக்காங்க, ஆதிவாசிஸ் எங்கே இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர் எங்கே இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர் எங்கே இருக்காங்க, அவங்களுக்கான சமூக நீதி என்பது எங்கே இருக்கிறது, எல்லோரும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அஜெண்டாவில் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற அந்த கேள்வியை ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் எழுப்புறாரு. அது அவர்களால் பேச முடியல. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தனை வந்து நீங்கள் இந்து அப்படின்ற அடையாளத்தில் ஓட்டு போட சொன்னீங்கன்னா அவன் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவான். ஆனால் அதே ஒருத்தனை வந்து நீங்கள் தலித் அப்படின்ற அடையாளத்தில் ஓட்டு போட சொல்லுங்கள், சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் பேசி ஓட்டு போட சொல்லுங்கள், ரிசர்வேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் பற்றி ஓட்டு போட சொல்லுங்கள், அவன் அந்த அடையாளத்தில் ஓட்டு போட மாட்டான், நேர் எதிராக தான் ஓட்டு போடுவான். அது பாஜகவுக்கு ஒரு பெரிய நடைவாக தான் போகும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவங்களுக்கு பயம். அந்த பிரச்சாரம் தான் அவங்கள வந்து பயப்படுத்து, ஒரு பயத்தில் தள்ளி இருக்கு அப்படின்னு பார்க்குறேன்.